படித்தால் குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் பொருள் ஈட்டினால் அந்த ஜென்ரேஷனுக்கே நல்லது. ஸோ பொருட்கள் ஈட்டுவது அப்படிங்கும்போது சில பல தடங்கல்கள் இருக்கும், ஆனால் இந்த பிஸ்னஸ் அப்படி கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்த முறையில் உங்கள் பொருளாதாரத்தை நிலையை உயர்த்துக்கொள்ள முடியும். இந்த பூமிக்கு வந்து அனைவருமே சாதனை பெண்கள் தான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாதனை புரியணும் அப்படின்னா நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு வளமான நிலையை எட்டினீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒரு நல்ல விதமாக அமையும். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் பெண்களோட பங்கு வந்து 17% அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபியில் 17% தான் நம்மளோட பங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உலக பொருளாதாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 40% அளவுக்கு இருக்காமா. அந்தளவுக்கு நம்ம வேகமாக முன்னேறணும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வரணும் இல்லையா. அடிப்படையாக பார்த்திங்கன்னா கல்வி அறிவே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பெண்களுக்கு. பள்ளி படிப்பு கூட வந்து நிறைய பேர் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதே இல்லை. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல்லூரிக்கும் வரதே இல்லை. கல்லூரிக்கு வந்தாலும் அதுக்கப்புறமா கல்யாணம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திறமைகள் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுது. அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி அரசாங்கம் வந்து பெண்கள் சம்மந்தமாக நிறைய திட்டங்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சுய முன்னேற்றத்துக்காக வந்து அவங்க தனியாக அதாவது நிதி சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை இன்றைக்கி கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கிறதுக்கு பெண்கள் ஃபஸ்ட்டு தயாராக இருக்கணும், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடுறதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா மகளிருக்கும் உலக மகளிர் அனைவருக்கும் கொடுத்த ஒரு அங்கீகாரம். சமீப காலமாக இந்த மகளிர் தினம் அப்படின்றது ரொம்ப இதுவாகிட்டு வருது, பிரபலமாகிட்டு வருது. அது வந்து எல்லாருமே எல்லா வயதினரும் எல்லா வயது மகளிரும் கொண்டாடத்தக்க வகையில் நம்ம உலகத்தில் வந்து எல்லோரும் ஒரு ஒரு மாதிரி இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு வந்து உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்கணுன்னா அவங்களுக்கு அடிப்படை கல்வி மிகவும் அவசியம். அடிப்படை கல்வி மட்டும் போராது, அது கூட கூட சார்ந்த தொழில்கள், சிறு தொழில்கள், சிறு சின்ன சின்ன அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு அவங்களுடைய குடும்பத்தினரும் அவர்களை அந்த சமூகத்தினரும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப இன்றியமையாத விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இப்போ மாறி போச்சு. ஃபஸ்ட்டில் இருந்த அந்த நிம்மதி சோகம் அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ ரொம்ப மனசு உழைச்சல் அதான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, இந்த அளவுக்கு பொண்கள் மாணவரையாக நடக்க முடியல, நேரத்தில் வர முடியல, இப்படி திரும்பி பார்க்குறதா இப்படி திரும்பி பார்க்குறன்ற ஒரு பயத்தில் ரொம்ப இதுவாகி போச்சு. மகளிர் ரொம்ப பயத்தில் தான் பெண்கள்லாம் குடும்பம் பண்ணுறது. தப்பான எண்ணம் வரக்கூடாது. பெண்கள் பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், போகணும் வரணும், நல்லா சுதந்திரமாக போகிற மாதிரி வர மாதிரி பெண்களுக்கு அந்த இது கொடுக்கணும். அதெல்லாம் இல்லை, ரொம்ப சீர்கெட்ட மாரி ஆகுது. பெண்களுக்கு அப்படி ஒன்றும் பாதுகாப்பு மாரி ஒன்றும் தெரியல. எல்லாம் மாறணும்னா பொம்பளை பசங்களை வெளியில் அனுப்புகிறோம், அவங்க பாதுகாப்பாக வீடு வந்து சேர்ந்தோம். பெண்கள் அந்த காலத்துலலாம் படிக்காமல் இருந்தாங்க, படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க. அதனால் ஆண்களுக்கு கொஞ்சம் அடிமையாக அவங்க சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ காலம் மாற மாற எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே டிகிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தைரியமும் வருது அவங்களுக்கு. நாங்களும் சம்பாதிப்போம், வேலைக்கு போவோம், படிச்சிருக்கோம் என்ற ஒரு தாட்டில் போயின்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆச்சுனாக்கா எல்லா ஃபீல்டுலேயும் வருவாங்க அவங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்கிறாங்க, அது முற்றிலும் உண்மை. ஒரு பெண்ணு வந்து ஆனது ஆளும் திறமை உடையவள். இந்த 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 ஜெனரேஷனில் வந்து உலகத்தை ஆள்றாங்கன்னா அவங்க வந்து பெண்ணால் முடியும். இப்போ வந்து விமானம் ஓட்டுறதுலேயும் பெண் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே வந்து பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து ரொம்பவும் நாங்கள்லாம் போற்றத்தக்கது. சிங்கிள் மதர், எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய சேலஞ்சஸ் வந்தது லைஃப்பில். வென் ஐ வாஸ் யங் அண்ட் ஐ வாஸ் இன் மை 30s நிறையவே சேலஞ்சஸ் இருந்தது. ஸோ ஐ ஹவ் டு ஃபேஸ் எவ்ரி திங். சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு க்ரை வென் ஐ கம் பேக் ஹோம்,
சம்டைம்ஸ் வந்து ஐ கோ வித் அ ஸ்மைல் போயிட்டு இருக்கு. ஸோ கோயிங் ஆன் இந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நல்ல ஒரு பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இனி பெண்கள் மகளிர் தினம் என்று கொண்டாடி பெண்களை ஒரு ஒரு உயர்த்தி பேசி அவர்களுக்கு ஒரு கௌரவமும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பது, இந்த ஏற்பாடு செய்த இந்த அரசாங்கத்துக்கும் மற்ற எல்லா நிர்வாகங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி. இது தொடர்ந்து அதே போல் எல்லா துறைகளிலும் எல்லாரும் முன்னுக்கு வரணும், எல்லாரும் சந்தோஷமாக இன்பமான வாழ்க்கையை நடத்தணும். அதான் என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஒரு ஒரு பெண்ணுக்கும் அடிப்படை கல்வி முக்கியம். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நம்ம ஃபுல்லாகவே 100% லிட்ரஸி, யாருமே படிக்காதவங்க கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய நாடுமே வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் எல்லாருமே படித்தவங்க 100% லிட்ரஸி, அதாவது ஆண் பெண் யாரும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நல்லா படித்து நம்மளுடைய இந்தியாவை நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வந்தால் நம்ம இந்தியா வந்து வல்லரசாகும். நம்ம வந்து நம்மளுடைய 10 ஜப்பான் 10 அமெரிக்காவுக்கு மேலே நம்ம வந்து போகலாம். அதுக்கு முக்கியமாக பெண்களோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம், இன்றியமையாத ஒரு விஷயம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா எல்லாருமே பெண் குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வச்சு நல்லா முன்னுக்கொண்டு வந்து ஆணுக்கு பெண் இழப்பில்லை கான் அப்படின்றது வந்து நம்ம பாரதியார் வாக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சிறப்பான விஷயம். பெண்களுக்கு வந்து தன்னோட திறமை என்ன அப்படின்றதே ஃபஸ்ட்டு தெரியறதே இல்லை. தெரிஞ்சாலும் அதை வெளியில் காட்டிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு அமையறதில்ல, அதுதான் பெரிய விஷயமே. அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு ஒரு சில பெண்கள் வெளியில் வந்தாலுமே அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க, வந்து வெளியில் வந்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு பயப்படுறாங்க. அதனால் அந்த மாற்றம்லாம் வெளியில் வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. சமுதாயத்துக்கு ஆணிவேர் போன்றவர்கள் பெண்கள். ஒரு சமுதாயம் சிறந்த முறையில் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு ஆணிவேராக இருப்பது பெண்கள் தான். பெண்களுக்கு உறுதுணையாக இருப்பது ஆண்கள். ஆணும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடிந்து நாட்டுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும், சமுதாயம் முன்னேறும், நம்முடைய நாடும் சிறந்த பொன் நாடாக திகழும். இதில் சந்தேகமே இல்லை. என லேடிஸ் வெளியே எங்கே தைரியமாக போக முடியுதா? யாராவது ஒரு ஆள் துணைக்கு கூப்பிட்டு போகிறாப்புல இருக்குது, ஒரு ஆளை கூப்பிட்டு வராப்புல இருக்குது. இந்த முக்கு வரைக்கும் ஒத்தையில் நடக்க முடியல. 8 மணி 9 மணி ஆனால் போக முடியுதா? பயத்தில் தானே இருக்கிறோம். நாங்கள் பெருகிற வேலை செய்கிறோம்மா. இதில் முன்னேற்றம் என்னென்னா முதல் புடவை கட்டினோம், இப்போ இந்த வயசில் நாங்கள் பேண்ட்டு சட்டை போட்டுன்னு பெருகிற வேலை செய்யணும். பெருகிறவங்களுக்கு இவ்வளோ உரிமை முக்கியத்துவம் தராங்கன்னா இது முன்னேற்றம் தானே. நம்ம தமிழ்நாட்டில் பேண்ட்டு சட்டை போட்டுன்னு பெருகினேன்றது எங்களுக்கு அதுதான். அதான் பெண்களுக்காக பாதுகாப்பு என்ன, குழந்தைங்கன்னு கூட பார்க்காத இந்த காலத்தில் ஏதோ செய்கிறாங்க. பெரியவங்களும் சரி சின்ன பசங்க கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு தேவை. இந்த வேலைக்கு வரோம், பெருகிற வேலை செய்கிறோம், எங்களை தப்பாக நினச்சிட்டு பின்னாடி வராங்க, எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கூட கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கிறோம் நாங்கள். அதுதான் பாதுகாப்பு தான் சார் வேணும். எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் போதும். பெண்களுக்கு தான் பாதுகாப்பு மெயினாக வேணும். இப்போ நம்ம ஒரு குழந்தை குட்டியாக வீட்டில் விட்டே இவ்வளோலாம் அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறோம், அந்த குழந்தைக்கு பாதுகாப்பே இல்லையே. அப்படியே பாதுகாப்பு இருந்தாலும் சில பேருங்க அந்த மாதிரி பண்ணிடுறாங்களே. முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. அதான் தைரியமாக வேலைக்கு போனோம் வரணும், பெண்கள் பத்திரமாக இருக்கணும். சென்னையில் அப்படின்னா சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு ட்ராபேக் தான். ஸோ எங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது பண்ண முடியும் அப்படின்னாலும் சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நாங்கள் நைட்லேயும் வெளியே போகலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதான் என்னோட இது. இந்த இதுக்கப்புறமா அதான் வந்து
சென்னையில் டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு, சேஃப்டி இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். இப்போ வந்து மகளிர் வந்து ரெண்டு பிரிவினராக இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கிறது, வேலைக்கு செல்லும் பெண்கள், வீட்டிலேயே இருந்து சிறு தொழில்கள் பண்ணக்கூடிய பெண்கள் எல்லாமே இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் மகளிர் வந்து என்ன பண்ணலான்னா, நிறைய விஷயங்கள் அவங்களே பண்ண முன்வரலாம். இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் பேசிக்கலி நான் ஒரு ஹோம் மேக்கர், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம பொருளாதாரத்தை நம்மளுடைய இதை நம்ம உயர்த்திக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம மேலே கொண்டு வரணும், நம்மளுடைய கணவருக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து ஈடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள், என்னுடைய பெண் குழந்தைகளையும் நல்லா அந்த மாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் தான் அவங்களும் வந்து அம்மா வந்து எந்த மாதிரி அவங்களுடைய கடமைகளையும் தவறாமல் அதே சமயத்தில் அவங்க வந்து நமக்கும் வந்து நல்ல கல்வியை கொடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு போக்கு அவங்களுக்கு வரும், அவருடைய எண்ணம் வரும்.